எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இன்னைக்கு எங்க போறோம்னா, ஃப்ரெண்டு பிளாக் ஸ்பைடி வந்து பைக்கை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. சரி, நம்ம தான் வந்து சண்டே எப்பயும் சுத்திட்டே தான் இருப்போம். சரி, அதுக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இருங்க, அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். அக்கா இருங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்க, யாராவது போகிறோம் பார்த்தீங்கன்னா, நானும் என் அக்காவும் தான் போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிளாக் ஸ்பைடி மீட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த காந்திபுரம் பிரிட்ஜுக்கு வந்து. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவல் வியூ இருக்கும் இந்த இடத்துல. ஒரு லைட்டாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த கடவுள் சைடில் வந்து. கால் பண்ணணும். ஏட்டா, இந்த சின்னவேடாம்பட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு சைட் ஒன்று இருக்காங்க, நம்ம லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி. அங்கே தான் நம்மால் வச்சுருக்காரு ஓப்பனிங்க. பசங்கள்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். போய் பார்த்தா தான் தெரியும் யார் யார் வந்திருக்காங்கன்னு. அவர் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும், எங்கே இருக்காருன்னு வேறு தெரியல. கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார், லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஃபோன் எடுக்க மாட்டாரு. சிஆர்ஐ கம்பெனியா? ரைட் எடுக்கணும். எவ்வளோ வழியாக லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ அதான் மேப் பார்த்துட்ருக்காங்க. பாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு.
வந்துட்டு தான் நான் மேப்பையே பார்க்குறேன். இந்த கட்டங்கடா நிறுத்தங்கா இந்த சைடு இந்த சைடு போன பக்கத்துல இருக்கு. ஐயோ இதனாலதான்க்கா மேப் பாக்குறதே டென்ஷன். லெஃப்ட் நம்ம வந்த ரோடுக்கா அங்க பாருங்க. இந்த வழிதாங்க போய் திரும்பி வந்தோம். இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். இப்படியா அக்கா? எனக்கு தெரியாது, இப்ப போயிட்டு திருப்பிட்டு வந்த ரோடு இது. மறுபடியும் எங்கேயே குடிக்கிற போறீங்க? ஆனால் ஜீவா இருக்காரு பார்த்தீங்களா? கோயில சுத்தரமே சுத்தரம் இருங்க, அப்படியே பைக்கோட வீடியோ காமிக்கிறேன். ஆமாம், அப்படி அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். போகலாமா? இருந்தா ஆ சொல்லு, முன்னாடி போகலாமா? ஆ
அவர் என்னால இனிமே நம்ப முடியல நமக்கெல்லாம் ப்ரோ நீ ஓட்டுறீங்களா இல்லை தெரியல எடுத்துக்கங்க பாருங்க நம்ம பிளாக் ஸ்பைடி கூட ஒரு ரைடு போயிட்டானுங்க சொல்றதுக்குள்ள போயிட்டானுங்க நம்மளை மட்டும் ஜீல்ல விட்டுறானுங்க.